ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்ற ஒரு வார்த்தை ரீகால் இல்லையா சோ நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்களை சின்ன சின்னதா ரீகாலேஷன் பண்ணிட்டு அதுல இருந்து கண்டினியூ பண்றது எப்பவுமே ஒரு நல்ல பழக்கம் ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோங்கிறத ரீகால் பண்ணும் போது நமக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஓகே நம்ம இதை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இன்னொருத்தர் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தணும்ன்ற அவசியமும் இருக்காது ஏன்னா அதனோட பிராக்டிஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும் சோ இப்ப இதுல ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா எல்லாருமே பேசுறது இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப கஷ்டம் மேம் ஆனா இப்போ எங்களுக்கு ஈஸியா இருக்கு ஸோ எப்படி ஈஸியா இருக்குன்னா எதனால ஈஸியா இருக்கணும் போது உங்களுடைய ஆக்ஷன் வார்த்தைகளை எவ்வளோக்கு எவ்வளோ கற்றுக்கிட்டே வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப ஈஸி அந்த ஆக்ஷன் வார்த்தைகள் தெரிஞ்சதுனாவே அதுக்கு முன்னாடி போடக்கூடிய ரூல்ஸ் என்னென்னங்கிறத நம்ம அட்டாச் பண்ணி அதாவது ரூல்ஸை ஆட் பண்ணி நீங்க என்ன சொல்லலாம் அந்த சென்டென்ஸை வாக்கியங்களை நீங்க எழுதவும் செய்யலாம் இல்ல பேசவும் செய்யலாம் ஸோ தான் தினசரி யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சன் வார்த்தைகள் அவங்களுக்காக எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் சோ நீங்களுமே அதுக்கான ஆக்ஷன் வேர்ப்ஸை நீங்க ப்ரிப்பே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கான ஆக்ஷன் வேர்புஸ் என்ன வச்சதுக்கு அதுல வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாங்கிறத பாக்கலாம் இன்னைக்கான ஆக்ஷன் வேர்புஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்டடி படி அப்படின்னு சொல்லுவாங்க அது சின்ன குழந்தையா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் வயதானவங்க கூட என்ன பண்றாங்க படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த படி அப்படிங்கிற விஷயத்த எப்படி நம்ம த்ரீ ஃபார்ம்ஸ்ல வேர்ப் ஒன் வேர்ப் டூ வேர்ப் த்ரீ அதுல எப்படி கேட்டகரைஸ் பிரிச்சு சொல்லலாம் அந்த பிரிச்சு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு பாசிட்டிவா எப்படி சொல்லலாம் இல்ல நெகட்டிவாவும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா

இந்த ஐ இந்த வைங்கிறத நம்ம எடுத்துருவோம் எங்க எடுத்துருவோம்னா வீட்டு வரும் போது அதுக்கு பதில் நம்ம என்ன பயன்படுத்தணும்னா ஐஇடி அப்போ ஸ்டடியில வைக்கு பதில் நம்ம என்ன படுத்துவோம் ஐஇடி அப்படிங்கறத பயன்படுத்துவோம் எங்க அப்படின்னா வி டூல இது வி ஒன்ல அப்ப ஸ்டடி இங்க இருக்கு ஸ்டடிடு இங்க இருக்கு இல்லையா சோ இதே வி த்ரீல வரும்போது நம்ம என்ன சொல்லலாம் ஸ்டடிடு அப்போ ஸ்டடி அப்படிங்கும் போது படிப்பு படித்தேன் படித்தார்கள் அப்படிங்கிறத மாதிரி நம்ம வித்தியாசம் படுத்தி சொல்லலாம் இல்லையா ஸோ ஒரு ஒரு விஷயத்த வித்தியாசம் காணும் போது தான் நமக்கு எந்த இடத்துல எதை பயன்படுத்தணுங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போ இந்த ஸ்டடி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்ட்டு பர்ஃபெக்டில் என்ன மாதிரியான சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் போது நமக்கு எது வேணும் நம்மளுடைய ஆல்ரவுண்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டானது யார் சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க தான் நமக்கு வேணும் இல்லையா ஸோ அப்போ சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐ வி யூ இவங்களோட சேர்ந்து தே ஹி ஷி ஸோ இவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்கள சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோலில் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டாக நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ரெண்டு நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ரூல் பிரகாரம் யாரோட ரூல் பிரகாரம் பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் பிரகாரம் நம்மளோட செகண்ட் ஃப்ரெண்ட் யார் ஏவி அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அப்போ ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன கொடுக்குறாரு ஹேடுங்கிற ரூல் ஆல்ரெடி கொடுத்துட்டார் இல்லையா அப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஹேட் எடுத்தாச்சு தென் வி த்ரீ ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன் ஸோ V3 த்ரீக்கு நான் எனக்கு என்ன எடுக்கிறேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் இல்லையா எடுத்தாச்சு அப்போ இவங்களுக்கும் ஏபி ஏக்கும் V3 த்ரீக்கும் இடையில யார் வரணும் நெகட்டிவ் அப்படிங்கிறவங்க வரணும் இல்லையா நெகட்டிவ் என்ன கொடுக்குறாரு நாட் அப்படிங்கறத கொடுக்குறாரு ஏன்னா நம்ம பாக்குறதே என்ன சென்டென்சஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்ப அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் எங்க பயன்படுத்துறோம்ங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் அவங்கள ஃபாலோட் பை யார் வேணும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னுடைய ரூல் அந்த ரூலை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஹேடுங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறோம் அதில் நெகட்டிவ் வரும்போது நாட் அப்படிங்கிற சொல்கிறோம் தென் பி த்ரீ ஆஸ் யூஷுவல் பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் என்னவோ அதை ஆட் பண்ணுறோம் அப்போ இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதலாமா அப்போ என்ன எக்ஸாம்பிள் எழுதுறேன் தே ஹேட் நாட் எழுதியாச்சு பி த்ரீ என்ன நமக்கு ஸ்டடீடு அவங்க என்ன பண்ணல அவர்கள் படிக்கவில்லை அப்படிங்கிறது அவர்கள் தேங்கும் போது உங்களுக்கு யார குறிக்கும் அவர்கள் அப்படின்னு குறிக்கும் ஸ்டடிடுங்கும் போது படிக்கவில்லை படிக்கவில்லை வருது நாட் இங்க தான் ஸ்டடீடு கூட சேரும் போது நமக்கு என்ன வருது அவர்கள் படிக்கவில்லை எது படிக்கலை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த பாடத்தை படிக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது தே ஹேட் நாட் ஸ்டடீட் இன் தட் லெசன் அந்த பாடத்தை அப்படின்னு சொல்றோம் சோ அதனால இன் தட் லெசன் தட் அப்படினால எங்க இருக்கு பக்கத்துல இல்ல அந்த பக்கம் தூரமா இருக்கு இல்ல ஏதோ ஒரு சாப்டர் சொல்றாங்க அவங்க வந்து இந்த சாப்டர் தான் சாப்டர் நம்பர் இது அப்படின்னு சொல்லி இங்க என்ன பண்ணல நான் குறிக்கல குறிப்பிடல அப்ப குறிப்பிடாத போது நான் என்ன பண்ணும் ஜென்ரலா நான் வந்து லெசன் அப்படின்னு தான் சொல்றேன் எந்த லெசன்னு நான் சொல்லல சோ அப்ப நான் தட் அப்படிங்கறத யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த பாடம் லெசன்னாவே என்ன பாடம் அப்படிங்கறது இல்லையா சோ அந்த பாடம் அப்படிங்கறத குடிக்கலாம் அந்தங்கிறது யாரை குறிக்கும் நமக்கு தட் அதாவது துளைவுல இருக்கிறது இல்ல எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது அவங்களுடைய டீச்சர் கேள்வி கேக்குறாங்க அந்த கேள்விக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கும் போதுதான் இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லுவோம் இல்லையா தே ஹேட் நாட் ஸ்டடிட் இன் தட் லெசன் அவர்கள் அந்த பாடத்தை படிக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே போல நம்ம என்ன சொல்லலாம் ஐ யூஸ் பண்ணியும் சொல்லலாம் ஐ ஹேட் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன் கடன் நேத்துக்கான கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தவங்களுக்கு ஹேட் நாட்டுங்கிறதை எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன் ஹேடன்ட்னு சொல்லலாம்னு சொல்லிருந்தேன் இல்லையா அப்போ ஹேடன்ட் இன்ட் ஐ ஹாட் இன்ட் அப்படின்னு எடுக்கிறேன் இது கூட யார் எடுக்கிறேன் பிபி எடுக்கிறேன் பிபி ஆர் நமக்கு ஸ்டடீடு அப்போ ஸ்டடீடு ஐ ஹாட் இன்ட் ஸ்டடீடு ஃபார் த எக்ஸாம் நான் என்ன பண்ணல எக்ஸாம்க்கு படிக்கலை ஐ ஹேட் இன் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் எக்ஸாம்ன்னு தான் சொல்கிறேன் என்ன எக்ஸாம்ன்னு நான் சொல்லலை அந்த எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு நான் சொல்லலை இல்லையா அப்போ ஐ ஹாட் இன் நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு படிக்கலை இதே பாசிட்டிவ்ல எழுதுறோம்னா ஐ ஹேட் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டேன் ஐ ஹார்ட் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் அதாவது இங்கே ஏன் நம்ம ஃபார் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் எப்போ வருதுன்னு நான் சொல்லலை எந்த டேட் எந்த மந்த் எந்த டே நாட்கள் நான் சொல்லலை பட் ஆனால் எனக்கு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டேன் ஸோ அம்மா நம்மளை கேள்வி கேட்பாங்க எக்ஸாம்க்கு படிச்சுட்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எப்போ வரப்போகிற எக்ஸாம் அது வந்து ரெண்டு நாள் கழிச்சோ இல்லை ஒரு வாரங்கள் கழிச்சோ வரலாம் ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஐ ஹார்ட் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் நான் எக்ஸாமுக்கு படிச்சிட்டேன் அப்படிங்கிறத ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்டில் கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்கிறோம் இங்கே ஸோ இதே ஐ ஹேட் அண்ட் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம் நான் கான்பிடண்டா சொல்றீங்க படிக்கல அப்ப அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமுக்காக நான் என்ன பண்ணல படிக்கலை படிக்கல அப்படிங்கறத ஸோ இதே போல் தே ஹேட் நாட் இதே தான் நீங்கள் என்ன பண்ணலாம் நேம்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியும் எழுதலாம் ஸோ உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா நேம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஷார்ட் கட் ஆஃப் இன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நாட் பதிலாக இன்ட்டுங்கிறத யூஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுங்கள் எந்த இதே ஒர்க் ஃபார்ம் வச்சு ஃப்ரேம் பண்ணுங்க ஏன்னா இதே ஒர்க் ஃபார்ம்ஸ் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் ஸோ அப்போ ஸ்டடி ஸ்டடீட் ஸ்டடீடு ஏன்னா நம்ம ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாலும் அந்த இடத்துல நமக்கு ஒர்க் ஃபார்ம்ஸை பிரித்து சொல்ல தெரியணும் இல்லை நமக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து எழுத சொல்கிறாங்க ரைட் அபவுட் யோர் செல்ஃப் உங்களை பற்றி எழுதுங்கன்னாலும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரக் ஆகுறது ஸ்டடி எழுதணுமா ஸ்டடீட் எழுதணுமா அப்படிங்கிறது ஸ்ட்ரக் ஆகும் ஸோ அதனால இதில் யூஸ் பண்ணியே நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்மோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ